போராட்டம் நடத்திய மக்களால் ஏதாவது இடையூறு பொதுமக்களுக்கோ அல்ல வேறு ஏதாவது போக்குவரத்துக்கோ இடையூறு இருந்ததா? இல்லை, அவங்க ஒரு ஓரத்தில் அவங்க குடியிருக்கிற பகுதியில் தான் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இது வந்து அவசியமற்ற தடியடி. குறிப்பாக நான் தாக்கப்பட்டவரெல்லாம் பார்த்தேன், ஒருவர் தாக்குதலை சிக்கொண்டு அது எங்கூர்க்கார் இளையான்குடிக்கார் இறந்தே போயிட்டார். பெண்களையெல்லாம் வந்து போய் அடித்து துன்புறுத்தி அவங்க நியாயமான முறையில் அவங்க கோரிக்கை வச்சு போராடிட்டு கலைஞ்சிருப்பாங்க. தேவையற்று இந்த தடியடி நடத்த போக இந்த உணர்வு எழுச்சி பாருங்கள், தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு விட்டு இருந்து வெறும் போராட்டமாக மாறிடுச்சு. அவசியமற்ற, அது கண்டிக்கத்தக்கது. அதுக்கு இது எப்போவுமே இந்த அதிகாரங்கள் வந்து இது வளமையாக வச்சிருக்கு. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தி கலைச்சது, தடியடி நடத்தி போராடுகிறவர்கள் வந்து ஜனநாயகத்தில் வந்து இருபெரும் கருத்துக்கள் தான் ஜனநாயகம். நீங்கள் ஏற்கிறீங்க, நான் எதிர்க்கிறேன். ஏற்கிற நீங்கள் கருத்தை பதிவு பண்ண எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை எதிர்க்கிற எனக்கு உரிமை இருக்கு கருத்தை பதிவு. அதுக்கு பேர் தான் ஜனநாயகம், அதுதான் தூய மக்களாட்சி. இப்போ அதில் வந்து என் கருத்தை நீ ஏற்கலைன்னா நான் அடிப்பேன், உதைப்பேன், சிறைப்படுத்துவேன், வழக்கு புனைவேங்கிறதெல்லாம் அது வந்து சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை. இல்லை, நான் அப்படி பார்க்கல. நிறைய பேர் கண்டித்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க, நான் எல்லாம் அறிக்கை கொடுத்துருக்கேன் கண்டித்து. இப்போ அந்த கண்டித்து அந்த கண்டனத்தை தெரிவிக்கணும், மக்களுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு தான் நான் வந்து பங்கேற்றுட்டே போகிறேன். சார், இப்போ இந்த கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா சட்டசபையில்? இந்த போராட்டத்தினுடைய ஒரு முன்னெடுப்பாக குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்பு? அது தெரியல, ஏன்னா நீங்கள் இப்போ புதுச்சேரி அரசு முடிவெடுத்திருக்குது, இப்போ மற்ற மாநிலங்கள் மேற்கு வங்கத்தில் எடுத்துருக்குறாங்க. அந்த அப்படி அந்த துணிவோடு நம்ம அரசு முடிவெடுக்குமாங்கிறது தெரியல. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், நான் வந்து என்னுடைய கோரிக்கை நம்ம எடுக்கணும். இது வந்து அப்போ மாநில சுயாட்சி முழக்கத்தை தன்னாட்சி முழக்கத்தை அதிகமாக வைத்த ஒரு மாநிலம் இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடு திராவிட நாடு கோரிக்கை கைவிட்ட பிறகு மாநில தன்னாட்சி கேட்டது. ஆனால் இன்றைக்கி தன்னாட்சி இருக்கா? இது இந்தியா ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டுன்னு என்னைக்கு ஒத்துக்கிட்டமோ அன்னைக்கே தன்னாட்சி போயிடுச்சு. மாநில சுயாட்சி என்பது வெற்று முழக்கமாக போயிடுச்சு. இப்போ ஒரே நாடு கிடையாது, இது பல நாடுகளின் ஐக்கியம், அது பல தேசங்களின் ஒன்றியம், அது மாநிலங்களின் அவை தான் அது. அதனால் அதை புரிந்து கொண்டு ஆட்சி நடத்தணும். இதுதான் ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, பிராந்தியங்கள் அதாவது மாநிலங்களுக்கான உரிமையை கொடுக்க மறுத்து இந்தியா ஒரு வலிமையான நாடு என்று எண்ணி செயல்பட தொடங்கினால் உள்நாட்டு போரை எதிர்கொள்ள வேண்டியது வருங்கிறது. நான் சொல்லலை, புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்ய. இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கிறீங்க நீங்கள், அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம் யூகே, அது ஐரோப்பிய யூனியன், அது மாதிரி இந்தியா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அதான் வானொலியே ஆல் இந்திய ரேடியோ தானே, இந்திய ரேடியோ தான் கிடையாது. அதை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்கள் வேலை செய்யணும். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, எங்கள் அரசு வந்து 1000 ரூபா கொடுத்துச்சு பொங்கலுக்கு, வட இந்தியம் பூரா வரிசை நின்று வாங்கினா, நான் இது மாதிரி குஜராத், பீகார், அல்லது மகாராஷ்டிரா, அல்லது உத்தரப்பிரதேசம், அல்லது கர்நாடகா, ஆந்திராவில் யாரும் ஒருத்தர் வரிசையில் ரேஷன் கார்டு நிற்க முடியுமா நீ? அப்ப இது இதெல்லாம் எவ்வளவு வலியை தரக்கூடிய விஷயம். ஒரு இஸ்லாமியர்கள் கூட பாதிப்பு இருக்கான்னு சொல்லியிருக்காரு, ஆனா பல அரசியல் கட்சிகள் இவங்களை பின்புலத்துல வந்து செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.